பாஸ்கர் நம்மளுடைய ஜாவா ஸ்டூடெண்ட் ஒரு ஒன் மந்த்க்கு முன்னாடி இங்கே படிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பிளேஸ் ஆகிட்டாரு, வர முடியல அப்படின்னு தான் வந்திருக்காரு. விமானிஸ் டெக்னாலஜிஸ் ஒரு கம்பெனியில் ஜாவா டெவலப்பராக ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அவருக்கு கிஃப்ட் கொடுத்துக்கலாம். சொல்லுங்கள் பாஸ்கர், உங்களுடைய ஃபீட்பேக் எப்படி, உங்களுக்கு அந்த இன்டர்வியூ எப்படி இருந்துச்சு, தில்லை எப்படி உங்களுக்கு கிளாஸ் எடுத்தாங்க? தில்லை தினேஷ் சார் எடுத்த கிளாஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். அது அவர் என்ன நடத்தினாரோ அதுலேருந்து தான் கேட்டாங்க. மெயினாக ஃபோர் ஸ்ட்ரிங் ஹைபர்னேட் தெரியுமான்னாங்க. அது எனக்கு பார்த்தோம்னா கற்றுக்கிறேன் அப்படின்னு. ஸோ அவ்வளோதான். அது உங்களுக்கு கோர் ஜாவா பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அங்கே? கோர் ஜாவா பொறுத்த வரைக்கும் பாயிண்டர்ஸ் யூஸ் பண்ணி கான்செப்ட் ஏன் வந்து இங்கே இருக்கு அப்படின்னு, அதுக்கப்புறம் என்கேப்சுலேஷனாக என்னன்னு கேட்டார், பாலிமரைசேஷன் அதெல்லாம் கேட்டார். அதுக்கப்புறம் அவர்தான் சார், ஜஸ்ட் இப்போ கம்யூனிகேஷன் நல்லா இருந்தால் பார்த்தாங்க. ஸோ ஆப்டிடியூட்லாம் இங்கே இருந்த ஆப்டிடியூடு வந்துட்டு நான் ஓரளவுக்கு தான் பர்ஃபார்ம் பண்ணேன், அவ்வளோ பண்ணல, ஏதோ சுமாராக பண்ணேன். பட் அவங்க சொன்னாங்க சின்சியர் கம்யூனிகேஷன் இஸ் குட் டேக் யூ அப்படின்னாங்க. அது சரி, எங்கே ஸோ ரியல் டைம் ப்ராஜெக்டாக எங்கே ஃபேஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. சிக்ஸ் 3 மந்த்ஸ் கழிச்சு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 மந்த்ஸ் ட்ரைனிங் போட்டுருக்கேன். பைலட்லேருந்து நீங்கள் அட்டன் பண்ண ஃபஸ்ட் இன்டர்வியூ? ஆமாம், அதுலேயே செலக்ட் ஆகிட்டு. ஆமாம், அது எப்படி பண்ணுறது? தேங்க்ஸ் டு பைலட் சார். ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுடைய கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்கா? பாண்டு தான் சொல்லியிருக்காங்க. பாண்டா? பாண்டுன்னு இல்லை, அது ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஜஸ்ட் பாண்ட் மாதிரி இருக்கும் ஒரு 2 இயர்ஸ் அப்படின்னு. அதுக்கப்புறம் போனா ஓகே, அதுக்கு முன்னாடி போனாலும் ஓகே. 3 மாசம் நோட்டீஸ் கொடுத்து பாண்ட் எல்லாம் இல்லை. அவங்களே ட்ரைனிங் தராங்க. வெல்யூ வெலாஸ் இன்ஸ்டிடியூட்னு ஒரு இடம் இருக்கு, அவங்க அமைச்சிட்டு அவங்களே ட்ரைனிங் தராங்க. என்னன்னா கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும், போக போக கொஞ்சம் காம்ப்ளெக்ஸாக இருக்கு. அது நம்மளா ரெஃபர் பண்ணிக்க வேண்டியது தான். ஆஃபீஸில் வந்து ட்ரைனிங்னு ஒன்றும் ப்ரொவைட் பண்ணல, நெட்டு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதை பார்த்து நம்மளா கற்றுக்கணும், நம்மளா கற்றுக்கணும். ஓகே, தேங்க்யூ.